அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் குறள் எண் 279 கனை கொடியது யாழ் கோடு செவ்விது ஆங்கண்ண வினைவடு வாழால் கொழல் இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், பார்ப்பதற்கு நேராக தோன்றினாலும் அம்பு கொடியது, வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு இன்னிசை தரக்கூடியது. ஆகவே மக்களின் பண்புகளை அவர்களின் செயல் வகையால் உணர முடியும் என்று இந்த குறள் பொருளுடன் நமக்கு விளக்குகிறது. அதாவது, ஒருவரை பார்த்தவுடன் அவரை உருவத்தால் எடை போட்டு விடக்கூடாது, பேசி அவர்களின் உள்ளத்தால் கூட எடை போட்டு விடக்கூடாது, அவர்களின் செய்கையால் தான் அவர்களின் பண்புகளை அறிய முடியும் என்று இந்த குறள் ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்குகிறது. அம்புகளை கூர்மையாக நேராக ஒரே சீராக இருக்கும்படி தான் உருவாக்குவார்கள் மனிதர்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அப்படி எல்லா அம்சமும் நேர்த்தியாக இருந்தாலும் அதனது வேலையானது பிற உயிர்களின் மேல் பாய்ந்து கொள்ளுதல் தான். குழலும் யாழும் தோற்றத்தில் நெளிந்து வளைந்து காணப்பட்டாலும் அதனது வேலையானது இசைக்கும் பொழுது செவிக்கு இனிமையான இசை தருவது. இப்படி உருவத்தை கண்டு நட்பு கொள்ளக்கூடாது, மனிதர்களின் செயல் கண்டு நட்பு கொள்ள வேண்டும் என்று அம்பு யாழ் இவைகளை ஓமையாக வைத்து, கனை கொடியது யாழ் கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு வாழால் குழல் என்ற குறள் மூலம் நமக்கு வள்ளுவ பிறந்தகை, மக்களின் செயல்களால் தான் அவரவர் பண்புகளை அறிய முடியும் என்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.